உனக்கு வெக்கமா இல்ல? என்னையா இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா கல்லு மாதிரி நிக்கிறியே. என்னையா இது அப்படி பாக்குற? ஐயோ, உனக்கு கண்ணு தெரியாதா? அங்க ஒரு ஆமா, உனக்கு என்ன வேலை? அணைக்கட்டுல கல் உடைக்கிற வேலை. கல் உடைக்கிறதா? உன்னை யார் யா கல் உடைக்க சொன்னது? அந்த அணைக்கட்டு இன்ஜினியர் தான். யாரோ அந்த இன்ஜினியர் எழுந்திரியா? அட எழுந்தியண்ணா, அந்த இன்ஜினியர் யாருன்னு எங்கிட்ட காட்டு. உன்னை கல் உடைக்க சொன்னானே, அவன் கல்ல உடைச்சு உன் கையில கொடுக்குறேன். அவன் உன் கையில கொடுப்பம்மா, கொடுப்பேன். கோபத்திலையும் எவ்வளவு அழகா இருக்க. என்ன இது, கண்ணு தெரியாத ஆளு நீ? இந்த லட்சணத்துல அழக வர ரசிக்கிறியா? என்ன செய்யறது, கண்ணு இருக்கிற மகராஜங்க தான் உன் அழக ரசிச்சதா தெரியலையே. இல்லன்னா காட்டுல எரிச்சு நிலவா உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா கல்யாணம் பண்ணிக்காம? ஆமா, எனக்கு கலகலன்னு உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆயிருந்தா புருஷனை அதட்டி அதட்டி பெண்களுடைய குரல் கொஞ்சம் கடுமையா இருக்கும். உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. என் குரல் என்ன அவ்வளவு இனிமையா இருக்கா? எவ்வளவு இனிமையா இருக்கு. நாளைக்கு காமன் பண்டிகை, தொழிலாளிங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணுங்க. வேற சரக்கு வரலா, நம்ம அணைக்கட்டு ஒரு இஞ்சி கூட எந்திரிக்காதா? ₹2 லட்சம். சர்க்கார் எழுதி உங்க காண்டாக்ட கேன்சல் பண்ணிடுவேன். நீயா? அப்படிதான் அவர் சொல்றாருங்க. இந்த அணைக்கட்டி முடிஞ்சதுனா என் லைஃபுக்கே ஒரு அணைக்கட்டிக்கலாம்னு பார்த்தேன். அவனுக்கு ஏதாவது ரூபாயை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? அதெல்லாம் அவன் லட்சியம் பண்ண மாட்டாங்க. மனுஷன் தானே அவன், பெரிக்கு முன்னால சாவரனு தைரியமா நிக்கிற பயலுக்கு நோட்டை அப்படி காமிச்சா அப்படியே ஓடிடுவாயா? நீ கூப்பிடவனே வரமுறை வா. பாலாற்றில் சேலாடுது, இரண்டு வேலாடுது, இடையில் நூலாடுது. மேனி பாலாற்றில் சேலாடுது, இரண்டு வேலாடுது, இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது போராடுது. காத தேனாற்றில் நீராடுது, அழகு தேரோடுது, மனது பார்த்த நிலா
ஆறேழு வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா ஈரேழு வயதில் மாறுது அது ஏதேதோ கதைகள் கூறுது. எண்ணிரண்டு வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு எண்ணிரண்டு வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு பெண்மனது ஊஞ்சல் ஆடுது அதன் பேச்சும் மூச்சும் வேகமாகுது. பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது. குளிர்ந்த மலர் சோலையிலே கோடைக்கால மாலையிலே குளிர்ந்த மலர் சோலையிலே வாடை சென்றல் இரண்டும் வந்தது உன் ஆடை தொட்டு ஆடுகின்றது. ஆடை தொட்ட சென்றல் காத்தை மகள் சொந்தம் என்று ஆடை தொட்ட சென்றல் காத்தை மகள் சொந்தம் என்று காளையுள்ள வாடுகின்றது எண்ணம் கரை கடந்து ஓடுகின்றது. சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. இன்ஜினியர் சார், உங்களை கான்ட்ராக்டர் கூட்டி வர சொன்னாருங்க. வர்றாங்க. நீ அதுல சொத்த இதுல சொத்த அப்படின்னு அரசாங்கத்துக்கு எழுத வேண்டியாம என்ன? இன்ஜினியருடைய கடமை உணராம பேசுறீங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காலமெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அணைய தகுதி இல்லாத பொருள்களை கொண்டு கட்ட சொல்றீங்களே, இந்த அக்கிரமத்தை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ நல்ல சாமான போட்டு கட்டினா எனக்கு நஷ்டம் இல்ல வரும்? இல்ல இல்ல, எஸ்டிமேட் படி கட்டினாலே உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கொள்ள லாபம் அடிக்கலாம்ங்கிற ஆசையில நிறுத்து. நீ உன் முதலாளிக்கு துரோகம் நினைக்கிற. பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்யத்தான் வேணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு பொது நலம் தான் முக்கியம். இந்த பொது நலமும் தியாகம் பரோபகாரம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பேஷனா போயிடுச்சு. இப்போ பொது நலம்ன்றத ஒரு போலித்தனமான வாதம், அதை நம்பி கெட்டு போவாதே. அந்த காலம் உங்களுக்கு வேண்டியதில்லை. மரண தருவாயில என் கடந்த கால வாழ்க்கை நான் எண்ணி பார்க்கும்போது இதுவரையிலும் நான் யாருக்கும் தீங்கே செய்யல, நன்மையைத்தான் செய்தேங்கிற நிம்மதியோடு நான் சாக விரும்புறேன். போனா போது உனக்கு வேலை கொடுத்தேன், கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுறேன். அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் உங்க பேரை காப்பாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு அணைக்கட்டு உடைஞ்சி ஆயிரம் ஆயிரம் குடிசைகள் தண்ணீர்ல முழுகி அந்த கொடுமைக்கு பலியான ஏழை எளியவங்கள்லாம் உங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாதேங்கிற நல்லெண்ணத்தை தான் சொல்றேன். தெரியும் உன் நல்லெண்ணம். கடைசியா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்காது. உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நான் பயப்படுறேன். நீ பாஸ் ஆயிட்டேன். என்ன சொல்றீங்க? இவ்வளவு பொறுப்பான விஷயத்த உங்ககிட்ட ஒப்பி இருக்கிறனே, அதுக்கு தகுதி தானான்னு உன்னை டெஸ்ட் பண்ணேன், நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். உண்மையா சொல்றீங்களா? பின்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ஆண்டவ சொத்தை அள்ளி அள்ளி என்கிட்ட கொடுத்து இருக்கிறான். நான் என்ன தங்கத்தை ஊறுகாய் போட்டு சாப்பிட போறேனா, இல்ல வெள்ளிய வேக வச்சு திங்க போறேனா? இந்த மேஸ்திரி பயந்த மற்ற ரகமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு நீ எங்க அவனோட உடம்பியா இருக்கிறியோன்னு பார்த்தேன். உங்களை எதோ பேசிட்டேன், மன்னிச்சிருக்கேன். என்ன பேசிட்டேன், பேசலன்னு நினைச்சுக்க. இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நான் வர்றேன். என்னம்மா முழிக்கிற? நம்ம இன்ஜினியர் தம்பி பார்த்தது இல்ல? நான் பார்த்ததே இல்ல. ஆமா, அந்த நான் கூட பார்த்தது இல்ல. ரொம்ப சந்தோஷம். நம்ம பொண்ணு நளினி. வணக்கம். வணக்கம்மா. அது இந்த கிராமிய நடனம்னா ரொம்ப பிரியம். இந்த குழந்தை எல்லாத்துக்கு மாட்டிக்கிட்டு இந்த காடெல்லாம் சுத்தம்,
என்னைக்கு அவனுங்க என் குழந்தைய எடுத்துட்டு போடுறானுங்களோ. இன்ஜினியர் தம்பி, இப்போ நாளைக்கு காஷ்மீர் போகணும். ஏன்னா அங்க எக்கச்சக்கமா கருடர் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்து வாங்கணும். புறப்படுறதுக்கு தயாரா இருக்க. செல்வம், நீ இருந்தா நான் சம்பாதிக்க முடியாது. உன்னால நான் 10 லட்சம் நஷ்டம் அடையணுமா? மயனி நம்ம இன்ஜினியர் காஷ்மீருக்கு ட்ரெயின்ல புறப்படுறான். அது ஸ்டாப்பிங் பிளேஸ்ல போய் நிக்கிறதுக்குள்ள அவனை கைலாசத்துக்கு அனுப்பணும். என் மேல போவோமா? உங்களை ஏமாத்திட்டேன்னு பின்ன நீங்க மட்டும் ஏமாத்தலாமா? குருடன்னு சொல்லி நானா ஏமாத்துறேன்? நீ தானே ஏமாந்த. உங்கள்கிட்ட பேச மாட்டேன். என்னது பேச மாட்டீங்களா? ஓஹோ, நான் பேசவே போறதில்லை. இன்னைக்கு நேரத்துல சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு இதே நேரத்துல என்ன ரயில்ல போயிட்டு இருப்பேன் தனந்தனியா. என்னது ரயில்ல போயிட்டு இருப்பீங்களா? ஆமா, காஷ்மீருக்கு போக சொல்லிதான் உங்க அப்பா கட்டளை போட்டார. அப்படின்னா காஷ்மீருக்கு நானும் வருவேன். அது எப்படி முடியும்? லைசன்ஸ் வேண்டாம். லைசன்ஸா? ஆமா, கல்யாணம்ங்கிற லைசன்ஸ். பெரியவங்களா பார்த்து அதை நமக்கு கொடுத்த பிறகுதான் நான் உனக்கு சரியா கூட்டிட்டு போறேன். என்ன அருணே, என்ன பாரு, இந்த பாரு, நான் 10 நாள் திரும்பி வந்துடுறேன். 10 நாளா? நம்ம 10 நாளா? 10 நாள், வெறும் 10 நாள் தான். 10 நாள், 10 நாள். இப்பதான் நல்ல குழந்தை அர்த்தமா? Hmm?
என் அப்பா புத்திசாலி, கொஞ்சம் இங்க இருந்து வெளியே போறியா? நீ நல்லா இருக்க, நல்லா கொண்டாந்து சேர்த்தாரு இந்த பைத்தியத்தை. ஐயா கொஞ்சம் போய்யா, உள்ள போங்க, உள்ள போங்க. மாமாவுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு பேசி நடக்குதா? கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது. முதல்ல ஒழுங்கா நாலு காசு சம்பாதிக்க வழியை தேடு, நல்லா சொல்லுமா. ஓஹோ, காலேஜ்ல படிக்கிறங்கிற திமுற சர்க்கார் பணத்துல படிக்கிற, ஓசியில படிக்கிற, பாத்து படிச்சு பாஸ் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, போக்கிரியா இருந்தாலும் நல்லது சொன்னா கேட்க வேண்டியது. யாரை யாரை பாத்து போக்கிரியா? சும்மா இருடா, குழந்த கிட்ட போய். சரி சரி, காலேஜ்ல படிக்கிறத விட்டுட்டு காதல் கிறது ஆரம்பிச்சிடாத. பைத்தியகாரா, இத்தனை வயசாச்சு இனி எனக்கே காதல் என்னன்னு தெரியாது. குழந்த கிட்ட போய் காதலா? காதல் கண்ணு, நீ ஜாகிரதா, காலேஜுக்கு போய் வாடா கண்ணு. சரிம்மா. புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு தூங்குறாங்க, வாய் வழியா படிக்க மாட்டான் போல இருக்கு, மனசு உள்ளே இப்படி ஏத்துறான் போல இருக்கு. டே பையா, டே அப்பா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா எப்போ வந்தீங்க? இப்ப நான்டா வர. என்னப்பா நீங்க வரும்போது ஒரு தந்தி கொடுக்கப்படாதா இல்ல ஒரு ட்ரங்கால் பண்ணப்படாது? எங்கடா அதுக்கெல்லாம் நேரம்? ராத்திரில நீ வந்த எங்கிட்ட அப்படி கனவுல. அப்புறம் எனக்கு என்னவோ இந்த பாசம் உடல. காலம்பரம் பஸ்ல ஏறி வந்துட்டேன். பஸ்ல ஏறி வந்தீங்க? ஏன், நம்ம வண்டி என்னாச்சு? சரி போனா போடணும். காஃபி சாப்பிடுறீங்களா? காஃபியா? என்னத்துக்குடா டூட்டி செலவு? எப்போ இந்த ஃப்ரீயா கொடுப்பாங்க? ஆமா, சும்மாவே கொடுக்குறாங்களா? ஆமா. அப்ப ஓவல் வாங்கினா உடம்பாவும் தேரட்டும். அப்படியா, இருங்க கொண்டாரு. இவ்வளவு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, பரவாயில்ல. பையன் இந்த வருஷம் தேறிடுவான். தேராமையா நம்ம பையன். அந்த காலத்துல நம்ம எல்லாம் படிச்சது அரிச்சவடி மாட்டோண்ட புஸ்தகம் இருக்கும். என்ன கனம், கனமான படிப்பு. அப்பதான் பெரிய உத்தியோகம். பொம்பளும் படிக்க வேண்டிய புஸ்தகமா? டிராயிங்ல ஏதாவது எழுதுறதுக்குன்னு சொல்லி எழுதி மூஞ்சுதானா? என்னையா இது? யார் நீங்க? நானா? என் மவன் தான் நடராஜன், அவனை பெத்த பாவி. மாணவிதான். மாணவிக்கு என் பையன் ரூம்ல என்ன வேலை? அது என்னுடைய புத்தகம் ஒண்ணு கொடுத்திருந்தேன், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல புஸ்தகத்தை தான் கொடுக்கறது தெரியும் எனக்கு. எந்த புஸ்தகம் அம்மா கொடுத்த? இதே புத்தகம் தான். இதேவா? இதே புத்தகம் தான். இவ்வளவு பெரிய புஸ்தகத்தையா நீ படிக்கிற? காலேஜ்னா சும்மாவா? இதை விட பெரிய புத்தகத்தை எல்லாம் நாங்க கரைச்சு குடிக்கணும். காலேஜில கரைச்சு குடிக்கிறீங்களா? அப்பா நீங்க ஓவல் கட்டிக்கல காப்பிய கொடுத்துட்டா பாவியே. கரசு, உன்னை வெளியில கூப்பிடுறாங்க, போய் என்ன கூட மாட்டேன். ஐயோ, இந்த பாரு கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு போங்க, சீக்கிரம் போ. ஐயோ என்னடா கை உதறது, காப்பிய வேணாம், குடிச்சிடுங்களேன். காவாலி பயம் அவனே, உனக்கு காதல் பண்ற வயசு வந்துடுச்சுடா. உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சேன் பாரு. என் புத்திய அவ காதல விழுந்தது, கழுத்தை எடுத்துருவா, சுட்டு போடுவான், கொல்லிக்கிட்டு எடுத்தா சுடும். போற அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. யாரு தெரியுமாவ? பட்டத்து ராணியா? நிச்சயமா ராணி தான். எப்பா திவான் பகதூர் பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? யாரவன் பெரியசாமி? நம்ம வீட்டுல சமையல் வேலைக்கு இருந்தானே அவனா? இது டேஞ்சர். ஐசிஎஸ் லண்டன் டீட்டா. பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதுக்கு பேரு சரஸ்வதி. 4 கோடி ரூபாய்க்கும் இந்த பொண்ணு தான் சொந்தம். அட பாவி, முன்னாலே சொல்ல கூடாதாடா. 4 கோடி அச்சட நமஸ்காரம் பண்ணி அம்மா உட்காரம் பண்ணி மரியாதையா காதல் பண்ணி கல்யாணம் பண்ற? நீங்க ரொம்ப வற்புறுத்துறீங்க. ஆனா நான் படிப்புல கோட்டடிச்சுட்டேன், கிட்ட அடிச்சுட்டேன்னு அப்படி இப்படி சொல்லப்படாது.
இதான் வரிசையா கோட் அடிக்கிற பெண்ணை சக்சஸ் ஆக போகுது. கல்யாணம் பண்ணிக்கப்பா. சரி, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்கு லவ் பண்றதுக்கா? கோட் சூட் எல்லாம் தைக்க வேணாம். கோட் சூட்ல எல்லாம் லவ் பண்ணுங்க. அவன் 4 கோடி பொண்ணு இல்ல? கொடுங்க கொடுங்க. என் புத்தகத்துல வச்சுட்டு இருந்தீங்க. நெஞ்சில ஒட்டி வச்சுக்கலாம், குளிக்கும் போது ஊறி கீழே விழுந்துரும். புஸ்தகத்துல இருந்தா தானே அடிக்கடி எடுத்து பாத்துக்கலாம், தலகாணிக்கு அடியில வச்சு தூங்கிக்கலாம். அது சரி, உங்க அப்பா கிட்ட என்ன கோட்டீஸ்வர மகன் போய் சொல்லிட்டீங்களே, நாளைக்கே எங்க அப்பா ரயில்ல கூலி வேலை செய்யறவனு தெரிஞ்சா நம்ம கட்டி என்ன ஆகும்? நிறுத்து நிறுத்து, இப்படிப்பட்ட தீரச் செயலை செய்யலன்னா எப்படி லவ் பண்ண முடியும்? இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இன்னும் 2 நாள்ல வந்துடுறேன். தானே வருஷா வருஷம் செய்யலாயி அந்த பெஞ்சு பலவிய தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். உங்க உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். வரட்டுமா? நான் வரட்டுமா. வர வர. தூங்க வைக்கிறதுக்கு இங்க யாரு பாடு பாடுறாங்க? யாரும் பாட வேண்டியது இல்ல, நாங்கெல்லாம் பாடுபட்ட களத்துல தானாவே தூங்கிடுவோம். ஐயோ, யாராவது பாட்டு பாடினா தானே எனக்கு தூக்கம் வரும். நீ ஒரு பாட்டு பாட. பாப்பா ஆராய்ட்டு பாடுறாங்க, போய் தூங்கியா. நல்ல பைத்தியா நீ. கேப்போம். யா, நீ ஒழுங்கா தூங்க பரியாதியா? நான் போய் காத்துக்குள்ள தூங்குறேன் பாரு.
நீயும் நானும் ஒன்றே. Come on!
நீ டான்ஸ் ஆட மாட்டேங்கிற ஜீக்க ஆட மாட்டேங்கிற என்னடி நினைச்சுக்கிட்ட இந்த பாக்கியத்தை? இவளுக்கு ஆசீர்வாதம் வர ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த அடி உன் புருஷன் கொண்டு வந்த ஆடி. அப்படி அப்படி இன்னொருத்தரம் பாருங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பாருங்க நல்லா இருக்கு. பிரபாத நல்லா பாடுறிய, இப்படி பாட்டா பாடு. சும்மா பாடுன்னு சொன்னா போய் வாரக்கணக்காச்சு, ஒரு தகவலும் இல்லை.